ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி கிராஃப்ட் தான். நீங்கள் லாஸ்ட் வர பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி சர்க்கிள் மூணு சர்க்கிள் இங்கே போட்டு ஃபுல்லாக பேப்பரை வர ஃபுல்லாக போட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். இது மாதிரி நான் மடக்கியிருக்கேன், அதனால் சீக்கிரமாக வெட்டிடலாம். நீங்களும் மடக்கோங்க. இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுட்டேன். மொத்தம் நான் 12 சர்க்கிள்ஸோட பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். எடுத்து பாதியாக மடக்கோங்க. மடக்கின பிறகு திரும்பி இப்படி மடக்கோங்க பாதி. இதே மாதிரி எல்லாத்தையும் மடக்கலாம். இதே மாதிரி மடக்கோங்க. மடக்கிட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் இப்படி செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கனா பசையை போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, பசை எடுத்தாச்சு, நம்ம இங்கே ஒட்டிக்கலாம். ஓகே, பசையை போட்டேன். இங்கே பசையை போட்டு ஒட்டிடலாம். ஓகே, நான் ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி விடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கணும். ஓகே, இது மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி இப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் வச்ச பிறகு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை செஞ்சுட்டேன். உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா திரும்பி பார்த்துக்கோங்க. இப்போ நான் திரும்பி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே போட்டு இங்கே போட்டு இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி மடக்கிட்டு வச்சுக்கோங்க. ப்ளூ எல்லாம் வருது வெளியில். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஓட்டம் இருக்கும்ல, அது நீங்கள் அப்படியே விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி மாடலேஷன் கிடைக்கும். ஓகேவா, இப்படி கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. செஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே க்ளூ போட்டு ஒட்டி வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே க்ளூ போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கோங்க. இன்னும் ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கோங்க. போட்ட உடனே இதை நீங்கள் ஒட்டிடுங்க. ஓகேவா, இப்படி நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் நான் ஒட்டியிருக்கேன். ஒட்ட மாதிரிக்கிறதுனால ஸ்டேப்லர் எடுத்திருக்கேன். இங்கே நான் ஸ்டேப்லர் போட போகிறேன். இல்லை, நீங்கள் ஃபுல்லாக ஒட்டின பிறகு ஸ்டேப்லர் போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக ஒட்டின பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டிட்டேன் ஃபுல்லாக. இப்போ நான் ஸ்டேப்லர் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு சைட்லேயும் நான் ஸ்டேப்லர் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஸ்டேப்லர் ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து நான் ஃபுல்லாக விரிச்சு விட்ருக்கேன். இது மாதிரி விரிச்சு விட்ருக்கேன். வந்துருச்சு. இங்கே நம்ம பசையை போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டின பிறகு ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து கேண்டில் மாதிரி ஒரு வரைஞ்சிக்கோங்க. இதான் இது மாதிரி நான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் இங்கே நான் ஒட்டணும். ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தீபாவளி கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதோட இது பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.